அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிலப்பதிகார தொடரில் காணல் வரியில் நாம் கோவலன் மாதவியின் கையிலிருந்து வாங்கிய அந்த யாழினை மீட்டி மாதவியின் மனமகிழ வாசிக்க தொடங்கிய செய்தியை சொல்லலாம் என்று கருதுகின்றேன். அது அருமையான வரிப்பாடல்களாக அமைந்திருக்கின்றன. அதிலே ஆறு பாடல்களை மட்டும் இன்றைய பதிவிலே காணலாம் என்று கருதுகின்றேன். முதலில் ஆற்றுவரியாக அமைந்த பாடல். இந்த ஆற்றுவரியாக அமைந்த பாடல் சற்று இசையோடு சொல்லலாம் என்று கருதுகின்றேன். அதாவது நான் பாடுகின்ற பாடல் முழுமையும் அந்த சுதி லயம் என்பதற்கு பொருந்தி வருகிறதா என்பதை அடியேன் அறியேன். என்றாலும் இது வரிப்பாடல் என்பதனாலே ஒரு கிராமிய இசை சார்ந்த மெட்டாக இருப்பதனாலே நான் பாட முயற்சிக்கின்றேன். இந்த மூன்று பாடல்களையும் பாடி அதனுடைய பொருளை காணலாம் என்று கருதுகின்றேன். திங்கள் மாலை வெண்குடையன், திங்கள் மாலை வெண்குடையன், சென்னி செங்கோல் அது ஓச்சி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணாய், மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி, மண்ணு மாலை வெண்குடைய வளையா செங்கோல் அது ஓச்சி, கண்ணீ தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி, கண்ணீ தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணாய், மண்ணு மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி, உழவர் ஓதை மதகோதை, உழவர் ஓதை மதகோதை, உடைநீர் ஓதை தண்பதம் கொள், விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி, விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்த எல்லாம் வாய்காவா, மழவர் ஓதை வளவந்தன் வளனே வாழி காவேரி. இந்த மூன்று பாடல்களையும் ஆற்றுவரி என்று சொல்வார்கள். இங்கே காவிரி என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றினை பெண்ணாக உருவகம் செய்து, ஏனென்றால் சோழவள நாட்டை வளப்படுத்துவதே அந்த காவேரி என்று சொல்லக்கூடிய அன்னைதான். ஆகையினாலே காவேரியை ஒரு தலைமகளாகவும் சோழனை தலைமகனாகவும் கருதி இங்கே அருமையான கற்பனையிலே இங்கே இளங்கோவடிகள் பாடியிருக்கிறார்கள். அதுவும் கோவலன் கூற்றாக பாடியிருக்கிறார்கள். அவற்றை என்னவென்று நாம் காண்போம். மாலை திங்கள் வெண்குடையான், அதாவது மாலைகளை அணிந்திருக்கின்ற சந்திரன் போன்ற வெண்கொற்ற குடையை உடைய சோழ அரசன், சென்னி, சென்னி என்றால் சோழ அரசன், செங்கோல் அது ஓச்சி, கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி அப்படின்னா, ஏ காவிரி அன்னையே,
ஏ காவேரி தாயே, ஏ காவேரி பெண்ணே, எங்கள் சோழ அரசன் இருக்கிறானே, அவன் உன்னை விட்டு விட்டு வடக்கே சென்று கங்கை என்று இருக்கிறாளே, அவளை சென்று சேர்ந்தாலும் கூட நீ அவனை கோபிக்க மாட்டாய், அவன் மீது ஊடல் கொள்ள மாட்டாய், ஆகையினால் காவேரியே நீ வாழ்க அப்படின்றான். கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதுழிதல் கயற்கண்ணாய், மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி. ஏ காவிரியே, நீ இப்படி இருப்பதற்கு என்ன தெரியுமா காரணம்? அவன் கங்கையை புணர்ந்தாலும் நீ புலவாமல், அதாவது சினம் கொள்ளாமல் அல்லது ஊடல் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் உன்னுடைய மிகச்சிறந்த கற்புதான். ஏனென்றால் கற்புடைய பெண் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்வில்லாதவளாக இருப்பாள் அல்லவா, ஆகையினாலே அப்படிப்பட்ட பெரும் கற்போடு ஏ காவேரியே நீ திகழ்கிறாய் என்று சொல்லி சொன்னான். அடுத்த பாடல், மண்ணு மாலை வெண்கொடையான் வளையாச்செங்கோல் அது ஒச்சி கன்னிதன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரின்னா. அதாவது நிலைபெற்ற மாலை அணிந்திருக்கின்ற வெண்குற்ற குடையுடைய சோழ அரசன் தன்னுடைய செங்கோல் வளையாமல் இந்த சோழ நாட்டை ஆள்கிறான். அவன் கங்கையை மட்டுமல்ல கன்னியாகுமரியை சென்று அவன் சேர்ந்தாலும் நீ அவன் மீது சிறு கோபம் கூட கொள்ள மாட்டாய். ஆக கன்னிதன்னை புணர்ந்தாலும் புலவாதுழிதல் கயற்கண்ணாய், அப்படி கன்னியாகுமரியை சென்று அவன் சேர்ந்தாலும் நீ அவன் மீது சிறு கோபம் கூட கொள்ளுவதில்லை. இதற்கு என்ன காரணம்? மண்ணு மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி. இந்த மண்ணுக்கே உரிய நிலைபெற்ற பெண்களுடைய பெரும் கற்பு இதுதான் என்பதை ஏ காவேரியே நான் உன்னை வைத்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னான். அப்ப முதல்ல என்ன சொல்லுகிறான்? ஏ காவேரியே, உன்னுடைய கணவனாகிய சோழ அரசன் உன்னை விட்டு விட்டு கங்கையை சென்று மணந்தாலும் நீ பொறுமையாக இருக்கிறாய். உன்னுடைய கணவனாகிய சோழ அரசன் கங்கையை மட்டுமல்ல கன்னியாகுமரியை சென்று மணந்தாலும் நீ பொறுமையாக இருக்கிறாய் அப்படிங்கிறா. இதுல உட்பொருள் என்னன்னு இப்ப நீங்களே கண்டுபிடித்து இருப்பீர்கள். அடுத்த பாடலுக்குள் போவோம். உழவர் ஓதை மதகோதை. என்ன, காவிரி ஆற்றிலே வெள்ள நீர் பெருக்கெடுத்து வருகிறது. ஏனென்றால் குடகிலே உற்பத்தியாகின்ற காவேரி இங்கே பூம்புகாரிலே அது சங்கமமாகிறது. அப்படி சங்கமமாகும் பொழுது அங்கே புதுவெள்ளம் வருகிறது. அந்த புதுவெள்ளத்தை பார்த்து அங்கே இருக்கின்ற உழவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் ஒலி எழுப்புகிறார்கள். ஆக உழவர் ஓதை, புதுப்புணலை கண்டு உழவர்கள் ஒலி எழுப்ப, மதகு ஓதை, அங்காங்கே இருக்கின்ற குளங்களிலே மதகுகள் பொருத்தி இருக்கிறார்கள், அங்கு அந்த மதகுகளிலே வெள்ள நீர் சென்று அடிக்கிறது, அதனுடைய ஓசை. உடைநீர் ஓதை, கரைகளையும் வரப்புகளையும் உடைத்து பாய்கின்ற நீரோசை அங்கே இருக்கிறது. தன் பதம் கொள் விழவர் ஓதை, அதாவது தன் பதம்னா புது வெள்ளம், அந்த புது வெள்ளத்தை வரவேற்க அங்கே இருக்கின்ற காவிரி பூம்பட்டினத்து மக்கள் எல்லாம் அந்த புது வெள்ளத்திலே நீராடி மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்படி விழாவாக கொண்டாடுகிறார்கள். அவர்கள் விழா கொண்டாடும் பொழுது ஏற்படுகின்ற ஒலி, சிறந்த அற்ப நடந்தாய் வாழி காவேரி. ஏ காவேரி அன்னையே, நீ நடந்து வருகிறாய். எங்கிருந்து நடந்து வருகிறாய்? குடகுமலையிலிருந்து இங்கே காவிரி பூம்பட்டினத்தை நோக்கி நீ நடந்து வருகிறாய். அப்படி விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்தவெல்லாம் வாய்க்காவா மழவர் ஓதை வளவந்தன் வளனே வாழி காவேரி. இப்படி இந்த வெள்ள நீரிலே நீராடி மகிழ்கின்ற இந்த ஓசையோடு வாய்காவா மழவர் என்று சொன்னால், அதாவது கோட்டை மதலை கூட காவல் காக்காமல் அங்கே இருக்கின்ற வீரர்கள் எல்லாம் இந்த புதுப்புணலிலே நீராடி மகிழ்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது காவல் காக்கவில்லை என்றாலும் சோழனுடைய நாட்டுக்கு பகைவர் வர அஞ்சுவார்களாம். அப்படி இந்த விழவர்கள் என்று சொல்லக்கூடிய, இந்த மழவர்கள் என்று சொல்லக்கூடிய வீரர்கள் அங்கே காவிரி ஆற்றிலே பாய்ந்து குடைந்து குடைந்து நீராடி வஞ்சினம் எழுப்புகிறார்களாம், சூழ் உரைக்கிறார்களாம். யாராவது எங்கள் நாட்டை கைப்பற்ற முடியுமா, எங்கள் அரசன் எவ்வளவு வீரமிக்கவன் என்று தோள் தட்டி அவர்கள் ஆரவாரிக்கின்றார்கள். அப்படி ஆரவாரம் செய்கின்ற ஓசை எங்கும் திகழ்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? வளவன், சோழ அரசனுடைய
வளனே வாழி காவேரி. அவனுடைய வளப்பமான அந்த நாட்டினுடைய பெருமையும் அவனுடைய ஆட்சி முறையும் செங்கோல் சிறப்புத்தான் காரணம் என்று சொல்லி இந்த ஆற்றுவரி பாடலை அவர் முடிக்கின்றார். அடுத்து அவர் சாத்துவரி பாடலை சொல்லுகிறார், அதையும் நாம் காண்போம். சாத்துவரியாக அமைந்த பாடலிலே அகப்பொருள் துறை அமைய இந்த மூன்று பாடல்களை பாடுகிறார். என்னவென்று பார்ப்போம். அதாவது தோழி தலைமகன் முன் நின்று வரைவு கடாயது என்ற துறையிலே இந்த பாடல் மூன்றும் அமைந்திருக்கிறது. வரிசையாக இந்த மூன்று பாடலையும் காண்போம். கரியமலர் நெடுங்கண் காரிகை முன் கடல் தெய்வம் காட்டி காட்டி அரிய சூழ் பொய்த்தார் அறநிலர் என்று ஏழையம் யாங்கரிகோம் ஐய. கரிய மலர் நெடுங்கண் காரிகை முன் கடல் தெய்வம் காட்டி காட்டி அரிய சூழ் பொய்த்தார் அறநிலர் என்று ஏழையம் யாங்கரிகோம் ஐய. விரிகதிர் வெண்மதியும் மீன்கணமும் ஆம் என்றே விளங்கும் வெள்ளை புரிவளையும் முத்தும் கண்டு ஆம்பல் புதிய வெழுக்கும் புகாரே எம்மூர். என்ன சொல்லுகிறா பாருங்க. அதாவது இந்த தலைவன் தலைவியிடம் சத்தியம் செய்தானாம். என்ன சத்தியம் செய்தான்? கரிய மலர் நெடுங்கண் காரிகை முன். ஆக கரிய மலர் போன்ற நீண்ட கண்ணை உடைய இந்த தலைவியின் முன்னாலே கடல் தெய்வம் காட்டி வர்ண பகவானை காட்டி காட்டி அரிய சூழ் சத்தியம் செய்தான். அப்படி என்ன, உன்னை பிரிய மாட்டேன், பிரிந்தால் உயிர் வாழ மாட்டேன் என்று சத்தியம் செய்தான். அப்படி சத்தியம் செய்தவன் பொய்த்தார், தான் செய்த சத்தியத்தை மறந்து விட்டானே. அப்படி இருப்பான் என்று அறநிலர் என்று ஏழையம் யாங்கரிகோம் ஐய. ஆக ஏழைமை தன்மை உடைய இந்த பெண்களாகிய நாங்கள் இப்படி இவன் சொன்ன சத்தியத்தை மறந்து விடுவான் என்று எங்களுக்கு எப்படியா தெரியும்? ஏனென்றால் எங்கள் ஊரே அப்படிப்பட்ட ஊர் தான். என்ன காரணம்? பகல் நேரத்திலே அலைகளிலிருந்து வெண்மையான சங்குகள் வருகின்றன கடலிலிருந்து, அடுத்து முத்துகள் இருக்கின்றன. இந்த சங்குகளையும் முத்துகளையும் பார்த்தவுடனே சங்குகளை சந்திரனாகவும் முத்துகளை நட்சத்திரமாகவும் கண்டு இந்த ஆம்பல் மலர்கள் என்ன செய்கின்றன? தன் முட்டுக்களை விரிக்கின்றன என்று சொன்னால், ஆக இயற்கையே ஏமாந்து போகிறது என்றால் நாம் ஏமாறுவது எம்மாத்திரம் என்பது போல இங்கே தலைவி சொல்லுகிறாள். அடுத்த பாடல் பாருங்க. காதலராகி கழிக்காணல் கையுறை கொண்டு எம்பின் வந்தார். காதலராகி கழிக்காணல் கையுறை கொண்டு எம்பின் வந்தார். ஏதிலர்தாமாகி யாம் இறப்ப நிற்பதை யாங்கு அறிகோமைய. மாதரார் கண்ணும் மதிநிழல் நீரிணை கொண்டு மலர்ந்த நீலப் போதும் அறியாது வண்டு ஊசலாடும் புகாரே எம்பூர். அப்படின்னா என்ன, இந்த தலைவன் இயற்கை புணர்ச்சியிலே சந்தித்த பின்னாலே இடந்தலை பாட்டிலே சந்திக்க வருகிறான். அப்படி வரும்பொழுது கையிலே கையுறை கொண்டு வந்தான். கையுறைன்னா பூங்கொத்து மலர்கொத்துன்னு பொருள். இதை கொண்டு வந்து தலைவியாகிய என் பின்னாலேயே அலைந்து கொண்டிருந்தான். ஆக எம்பின் வந்தார், என் பின்னாலேயே வந்து கொண்டிருந்தான். இப்பொழுது அவனுக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லையே. ஏதிலர் தாமாகி, அதாவது அயலானை போல, முன்பின் தெரியாதவனை போல, இப்பொழுது அவனை போய் நாம் கெஞ்ச வேண்டிய நிலை வந்து விட்டதே. யாம் இறப்ப நிற்பதை யாங்க அறிகோம் ஐய. நாம் கெஞ்ச வேண்டிய இந்த நிலையை போய் நாம் எப்படி சொல்வது? ஆக எங்கள் ஊரே அப்படிப்பட்ட ஊர் தான். ஏனென்று சொன்னால் அங்கே குளத்திலே குவளை மலர்கள் பூத்திருக்கின்றன. அந்த குளத்திலே மேலே இருக்கின்ற சந்திரனுடைய நிழல் தெரிகிறது. பக்கத்திலே பெண்கள் நிற்கிறார்கள். அப்ப அவர்களுடைய முகமும் சந்திரன் போல இருக்கிறது, அவர்களுடைய கண்கள் குவளை மலர்கள் போல இருக்கின்றன. ஆகையினாலே வண்டுகளுக்கு எது குவளை மலர்,
ஆக பெண்களுடைய கண்களா இல்லது குளத்திலே இருக்கின்ற குவளை பூக்களா என்று தடுமாறுகின்றனவா? அப்படி தடுமாற்றமுள்ள புகார்தான் எம்முடைய ஊர் என்று சொன்னார். அடுத்த பாடல் பாருங்க. மோது முதுதிரையால் முத்துண்டு போந்து அசைந்த முரல்வாய் சங்கம். மோது முதுதிரையால் முத்துண்டு போந்தசைத்த முரல்வாய்ச் சங்கம். மாதர் வரிமணல் மேல் வண்டல் உழுதழிப்ப மாழியே ஐய கோதை பரிந்தசைய மெல்விரலால் கொண்டோச்சும் குவளை மாலை போது சிறங்கணிப்ப போவார் கண் போகா புகாரேயம்மூ. என்ன, அங்கே கடலிலே இருக்கின்ற பெரிய அலைகள் வந்து கரைகளிலே மோதுகின்றன. இந்த கடற்கரை மணலிலே எங்கள் ஊர் சிறுமியர் வண்டல் இழைத்து விளையாடுகிறார்கள். வண்டல் இழைத்தல் என்ற சிறுவீடு கட்டி விளையாடுதல். இந்த சிறுவீடு கட்டி அவர்கள் விளையாடும் பொழுது இந்த கடல் அலைக்கு ஏதாவது இரக்கம் இருக்கிறதா? அது வேகமாக வந்து அந்த வண்டல் மண்ணில் செய்யப்பட்ட அந்த மணல் வீட்டை அழித்து விட்டு செல்லுகிறதே. அப்படி அழித்து விட்டு செல்வதோடு மட்டுமல்லாமல் அங்கே என்ன செய்கின்றது, அங்கே சங்குகளை இறைத்து விட்டு சென்று விட்டது. அப்படி அந்த சங்குகளை அசைத்து அது கொண்டு வந்து அங்கே மணல்ல விட்டு சென்றதுனாலே எங்கள் இளம் பிள்ளைகள் செய்து வைத்த அந்த வண்டல் வீடு இருக்கிறதே, சிறு வீடு இருக்கிறதே, அந்த மண் வீடு இருக்கிறதே, அது அழிகிறது. அப்படி அழிந்ததை பார்த்த உடனே அந்த பெண்களுக்கு கோபம் வருகிறது. அவர்கள் கழுத்திலே இருக்கின்ற அந்த குவளை மலர் மாலையை தம்முடைய சிறிய விரல்களாலே அவர்கள் பித்து எரிகிறார்கள். அப்படி எரிந்த உடனே அங்கே பாதையெல்லாம் அந்த குவளை மலர்கள் கீழே விழுந்து கிடக்கின்றன. அதை பார்த்த உடனே அந்த வழியிலே போவர்கள் என்ன இங்கே வெறும் கண்களாக கிடக்கின்றன என்று சொல்லி அவர்கள் அங்கே நின்று அந்த குவளை மலர்களை ஒரு மாதிரி பார்க்கிறார்களாம். ஆக ஏதோ பெண்கள் வருந்தி அந்த கண்கள் இருப்பது போல அந்த குவளை மலர்கள் இருக்கின்றனவாம். ஆகையினாலே மோதுகின்ற பெரிய அலைகளாலே தாக்குண்டு அசைந்து போந்த ஒலிக்கின்ற வாயை உடைய சங்கு சிறுமியருடைய மணல் மீது இயற்றிய சிற்றில் முதலியவற்றை உழுது அழிப்பதனாலே ஐயனே அவர்கள் கலங்கி தாம் அணிந்திருந்த மாலையை அறுத்து அசைந்து செல்லும்படி மெல்லியவர்களாலே வீசி எறிகிறார்கள். அப்படி சிதறிய நீலமலர்கள் மாலை பொழுதிலே மகளிர் கண்கள் தம் பேதமையினாலே பார்த்து நிற்பது போல கிடக்கிறது. அந்த இடத்திலே வருவோரெல்லாம் ஆக என்ன இந்த கண்கள் இங்கே இப்படி இருக்கின்றன என்று அதை பார்த்து சந்தேகமடைந்து அப்பாலே செல்ல முடியாத நகரமாக எங்கள் புகார் நகரம் இருக்கிறது என்று சொல்லி எங்கள் ஊரே இப்படிப்பட்ட ஊர், ஆக நாங்கள் ஏமாறத்தான் போகிறோம் போல் இருக்கிறது என்பது போல அகத்துறை பாடலை பாடி இங்கே கோவலன் இங்கே ஆறு பாடல்களை சொல்லி இருக்கிறான். அடுத்து இன்னும் செய்திகள் இருக்கின்றன, அதை அடுத்த பதிவாக காண்போம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.